அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி எது பற்றியது என்று சொன்னால், சந்திராயன் 3. நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், வெற்றிகரமாக நிலவில் வந்து இறக்கப்பட்டு அதனுடைய பணிகள் சென்று கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே இந்தியர்களாக இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் பல பேருடைய சோகம் நிறைந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ சந்திராயன் 3 வைங்களேன், இது வெற்றிகரமாக நிலவுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ அதில் வேலை செய்யக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு, நாட்டு மக்களிலிருந்து உச்சகட்டமாக பிரதமர் மோடி வரைக்கும் பாராட்டுதல்களை அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இந்த வேலைகளை செய்தார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி இல்லை. அதற்கு பின்னால் பலகட்ட ஊழியர்களுடைய பணி மறைந்திருக்கிறது. சந்திராயன் 3 என்பது விண்ணில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமான ஒரு செயல்பாடாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நிலையில் அதற்காக உழைத்த ஊழியர்கள் 2800 பேருக்கு 18 மாதமாக சம்பளம் தரவில்லை. அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான். நிலவில் போய் வந்து நம்ம நாட்டுடைய சந்திராயன் 3 போய் இறங்குறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பா நீ பாட்டு வந்து அந்த திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களுக்கு பேர்லாம் நல்லா தான் இருக்கு, திங்கிறதுக்கு சோறு வேணுமே அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது பாருங்க. அது மாதிரி முதல்ல வந்து ஆரோக்கியமாக இருந்து மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்து நல்ல உணவு உண்டு அப்படி இருந்தால் தானே சந்தோஷத்தை கொண்டாட முடியும். இங்கே என்ன நிகழ்வு தெரியுமா? அந்த நிகழ்வு நடக்கும்போது சந்திராயன் 3 விண்ணில் ஏவப்படக்கூடிய நேரத்தில் பிரதமர் மோடி ஜோகன்னஸ் பார்க்கில் இருந்து பேசுகிறார், உரை நிகழ்த்துகிறார் விஞ்ஞானிகளுக்கு, நாட்டு மக்களுக்கு. அப்போ 18 மாதமாக சம்பள பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய சம்பள பாக்கியை கொடுங்க. அதையும் கவனிக்கணுமா இல்லையா? 18 மாதமாக சம்பளம் பெறப்படாமல் அவர்கள் ஒவ்வொருவரும் டீ விற்கக்கூடிய இட்லி விற்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. மத்திய பொதுத்துறை HEC என்று சொல்லக்கூடிய எவி இன்ஜினியரிங் கார்பரேஷன், இது வந்து எங்கே இருக்குன்னா ராஞ்சியில் இருக்குது. ராஞ்சி என்கின்ற அந்த பகுதியில் உள்ள துர்வா என்ற அந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த தொழிற்சாலை இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது மத்திய பொதுத்துறை நிறுவனம். இப்போ BSNL இருக்குல்ல, இதுவும் என்னது? மத்திய பொதுத்துறை நிறுவனம். இது மாதிரி ஒன்று 18 மாசமாக வந்து அவங்களுக்கு சம்பளம் தரல. என்ன காரணம்? குறிப்பிட்ட சில வருடங்களாக அது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் என்னென்னவோ காரணம் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இருக்குது பாருங்க. ஏன்னா இப்போ இந்திய கூட்டணி, இந்தியா என்று பேர் வச்சு இந்த கூட்டணி இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, இவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ள பாதிப்பு இருக்குல்ல, அதை கவனிக்கணுமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், பல தொழில் அதிபர்களுக்கு, இன்னும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் பண முதலைகளுக்கு பல கோடி ரூபாயை வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய நிதியை நீங்கள் தள்ளுபடி செய்கிறீங்களா இல்லையா? அதே போல் இந்த G20 மாநாடு நடந்துச்சு இல்லை, அதெல்லாம் தேவைதான், நடத்த தான் செய்யணும், அதுக்கு செலவு பண்ண காசு இருக்குல்ல. இவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை சில கோடிகளை ஒதுக்கி நடத்த திட்டமிட்டாங்க. ஆனால் அந்த திட்டத்தையெல்லாம் தாண்டி பல்லாயிரக்கணக்கான கோடியை செலவு செய்து நடத்தக்கூடிய நிகழ்வு நடக்க தானே செஞ்சுது. அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கூட இப்போ மழை பெஞ்சதில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதை கூட வந்து ஒழுங்காக பண்ணலை. ஒரு நாள் பெஞ்ச மழையிலேயே எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் மற்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது நிலைமை. நான் என்ன கேட்குறேன், இவங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? சந்திராயன் 3 என்பது நாட்டுடைய மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று, கரெக்டு தானே? எல்லாரும் நம்ம சந்தோஷப்படுறோமா இல்லையா? அதில் உழைச்ச மக்களை பார்க்கக்கூடாதா? 18 மாசமாக இதுக்கு தானே உழைச்சிருக்காங்க. ஏவுதளத்தை வந்து ஏற்படுத்துவது, அதற்கான அந்த உபரியான அந்த பாகங்களை வந்து தயார் செய்வது, குறிப்பிட்ட அந்த ஒரு 4-5 பேர் விஞ்ஞானிகள் அதெல்லாம் அவங்களால மட்டும் முடியாதுங்க. இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் செய்யப்படுகிற அவங்களுடைய முக்கியமான நுணுக்கங்கள், அவங்களுடைய பங்கும் இருந்தாலும் பல ஊழியர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய பங்கு என்பது முக்கியமானது.
அதை கருத்துல கொண்டு அதை பத்தி பேசுனீங்களா? அவங்க அந்த நேரத்திலேயே கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, விஞ்ஞானிகளுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க, பிரதமர் மோடி கிட்ட தான் சொல்றோம், விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து சொன்னீங்கல்ல, இவங்க உழைச்சாங்கல்ல, அதுக்குதானே உழைச்சாங்க, அந்த ஏவுகணை வெற்றிகரமாக ஏவுவதற்கு இவங்களுடைய பங்கும் இருக்கிறதே, அதை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? அவங்களுடைய நிலை என்ன தெரியுமா? தீபக் குமார் உபாராரியா அப்படின்னு ஒருத்தர், இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஆரம்பத்துல வேற ஒரு வேலை பார்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட மாசம் 25,000 ரூபாய் சேலரி. சரி, மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பொதுத்துறையாக இருக்கிறது, வருங்காலத்துக்கு வந்து நல்லது என்று சொல்லி அவர் இந்த நிறுவனத்துல சேர்றாரு. 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்றாரு. வருங்காலத்துல நம்ம நல்லா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, அவரு படிப்படியா சொல்றாரு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேங்க. இன்னைக்கு நமக்கு வந்து நடுத்தர மக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரே ஒரு மாசம் சம்பளம் வரலன்னா நம்ம குடும்பத்துடைய நிலை என்ன, வாடகை வீடா இருந்தா வாடகை எப்படி கொடுக்கறது, கரண்ட் பில்லு எப்படி கட்டுறது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, எவ்வளவு தேவைகள் இருக்கு. 31, 30, 28, 29 வரும்போது பரமாச பட்ஜெட்டை போட தானே செய்வோம், அது தானுங்க இயல்பு. ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, 18 மாசமா வரல அப்படின்னா எப்படி குடும்பம் நடக்கும்? அவர் சொல்றாரு பாருங்க, விவரிக்கிறாரு, இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிட்டு நானும் வந்து செய்யாத முயற்சி இல்லை. முதல்ல என்ன செஞ்சேன், என்னுடைய கிரெடிட் கார்டு அதை பயன்படுத்தி நான் என்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணேன். அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும், 2 லட்சம் வரைக்கும் வாங்கினேன். அதுக்கப்புறம் எடுக்க முடியல, திருப்பி கட்டணும்ல, கட்டினா தானே அடுத்து வாங்க முடியும், அதோட அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், என்னுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கின, அது ஒரு 3-4 லட்சம் ஆச்சு, அதான நிலைமை. அதுக்கப்புறம் கிட்ட சேர்ப்பாங்களா, ஒன்ஸ் கொடுப்பாங்க, திருப்பி தரலன்னு என்ன செய்வாங்க, யார் இன்னைக்கு வந்து அந்த அளவு பொருளாதாரத்துல வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்களா, அதான் நிலைமை. ஒன்ஸ் கொடுப்பாங்க, சிரமப்படுறாங்களே, திருப்பி வரலன்னா அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வழியும் அடைஞ்சது. அதுக்கப்புறமா மனைவியுடைய நகைகளை விற்று கொஞ்ச நாள் ரன் பண்ண, அதுவும் முடியாம கடைசியில எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட பிறகு இப்ப நான் இட்லி கடை நடத்துறேன், வேலைக்கும் போறாரு. இட்லி கடை நடத்தி 400 ரூபா 500 ரூபாக்கு இட்லி விற்கிது, அதுல கிடைக்கக்கூடிய 50 ரூபா 60 ரூபா வச்சுக்கிட்டு நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இன்னும் தகவல் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, எங்களுடைய பிள்ளைகளை பள்ளியில ஃபீஸ் கட்டவில்லை என்பதற்காக எழுந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது, எல்லா பிள்ளைங்களும் அவங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஃபீஸ் கட்டலனா அவங்க கேட்க தான் செய்வாங்க. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யறது, 2 மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள், அவர்களை அந்த பள்ளியில எழுந்து நிக்க வைத்து மற்ற மாணவர்கள் முன்னாடி ஃபீஸ் கட்டாதவங்களாம் எழுந்துருங்கன்னா எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி நிலையை அந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்க, வீட்டில் அழுகிறார்கள், நான் அவர்களை சமாதானப்படுத்துகிறேன், ஆனால் நான் அவர்கள் முன்னால் அழுதல் இல்லை என்று அவர் சொல்லும் போது கண்ணீர் விடுகிறார். அப்ப இதான நிலைமை. அவர் மட்டும் கிடையாது, இன்னும் மதுகுமார் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர், அவர் என்ன செய்யறார், மோமஸ் விற்கிறார், பிரசனா என்று சொல்லக்கூடிய அவர் வந்து டீ விற்கிறார். அப்ப இது மாதிரி இன்னும் வந்து பல சகோதரர்கள், உதாரணத்துக்கு சொல்லுகிறார், 2-3 பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம், கிட்டத்தட்ட 2,800 பேருக்கு 18 மாதமாக சம்பளம் வந்து வரல. ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் சும்மா ஒரு 5 பேர் போடுங்க, உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 14,000 பேர் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். இவங்களாம் சாதாரண அல்ல, தொழில்நுட்ப வல்லுநர்கள் தானே, சந்திராயன் 3 வந்து நிலவுக்கு அனுப்புனதுல இவங்களுக்கும் பங்கு உண்டு தானே, நம்ம அதைத்தான் கேட்கிறோம். இவர்களுக்கு இவர்களுடைய 18 மாத நிலுவை தொகை சம்பள பாக்கி கொடுக்கணுமா இல்லையா? இவர்களும் இவர்களுடைய குடும்பமும் சந்திராயன் 3 அந்நிலவுக்கு அனுப்பின அந்த காரணத்தினால, அதற்காக உழைத்த காரணத்தினால சம்பளம் வந்து வாங்காமல் சிரமப்படணுமா? அவங்களையும் சேர்த்து தானங்க கவனிக்கணும். மத்திய அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை பல்வேறு விஷயங்களை ஒவ்வொன்றா வந்து பல பேர்களில் வந்து அறிவிச்சுட்டு இருக்கிறாங்களே, அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய நிலையை கவனிக்கணுமா இல்லையா? இதுல இன்னும் பல கேள்விகள்லாம் வந்து கேட்கிறாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்கள், சிந்தனையாளர்கள், அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் மதிப்பளிக்க வேண்டும், அவங்களுடைய குடும்பத்தால் அந்த கவலையை போக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய நாட்டின் நிலை என்ன, சிந்தனையாளர்கள், அறிவியலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கம் கொடுக்கின்ற நிகழ்வு நடக்குதான்னு பாத்தீங்களா? அதுக்கு மாற்றமா என்ன செய்யறாங்க, நீ வந்து உங்க அப்பா செஞ்சார்ல, உங்களுடைய முன்னோர் செஞ்சாங்கல்ல, அந்த தொழிலையே நீ செய்ய, விஸ்வகர்மா பேர் வச்சாங்களா இல்லையா? அகலே குஷ் தினோமே ஹி விஸ்வகர்மா ஜெயந்தி பி ஆனே வாலி ஹமாரா ஜீவன்
ऐसे ही अनेकों स्किल्ड लोगों की वजह से चलता है। आप अपने आसपास देखिए, लोहे का काम करने वाले हो, मिट्टी के बर्तन बनाने वाले हो, लकड़ी का सामान बनाने वाले हो, बिजली का काम करने वाले हो, घरों में पेंट करने वाले हो, सफाई कर्मी हो, या फिर मोबाइल लैपटॉप का रिपेयर करने वाले, ये सभी साथी अपनी स्किल की वजह से ही जाने जाते हैं। आधुनिक स्वरूप में ये भी विश्वकर्मा ही है। लेकिन साथियों, इसका एक और पहलू भी है और वो कभी कभी चिंता भी कराता है। जिस देश பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். விஸ்வகர்மா என்னங்க அப்படின்னா, ஆமா நீங்க வந்து உங்க அப்பா செஞ்சாரு குலத்தொழில் இருக்குல்ல அதை செய்யுங்க. இன்னொரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கல, படித்த திறமையான பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய அவங்களாம் வந்து வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டா பொறுப்பற்ற பதில், நீங்க பக்கோடா போடுங்க. அது தெரியாதா? பக்கோடா போடுறதுக்கு, இட்லி போடுறதுக்கு, டீ போடுறதுக்கு இன்னும் ஒரு ஆள் சொல்லணுமா? அதுக்குதான் அரசாங்கமா? அதுக்குதான் வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்களா? अगर आपके जी टीवी स्टूडियो के बाहर कोई पकौड़े बेचता है और शाम को 200 रुपये कमा करके घर जाता है, उस व्यक्ति को आप रोजगार मानोगे कि नहीं मानोगे? मानोगे कि नहीं मानोगे? मानोगे कि नहीं मानोगे? மக்களுடைய பணத்தை எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, பண முதலைகள்லாம் வந்து பேங்க்கில் வாங்கி இன்னைக்கு தள்ளுபடி பண்ணுறாங்களா, இதெல்லாம் யார் பணங்க? மக்களுடைய பணம் தானே. உண்மையான நிகழ்வு சந்திராயன் 3 நிலவில் இறங்கியது என்பது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா தன்னுடைய அந்த அறிவியல் திறனை நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்கிறது என்பது உண்மையிலே ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைதான். அது ஒரு புறம் இருந்தாலும், அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதற்காக உழைத்த தொழில்நுட்ப ஊழியர்கள், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த 18 மாசமாக மத்திய பொதுத்துறை சொல்லி தானே வந்து அதில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய கவலையை போக்கும் விதமாக அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த சம்பளம் அவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் இந்த விஷயத்துல மகிழ்ச்சியாக அதை வந்து நாம வந்து எடுக்க முடியும். என்னடா இவங்க வந்து இந்த ஏவுதளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, அதற்கான மற்ற வேலைகளை, உதிரி வேலைகள் எல்லாம் இவங்க செஞ்சிருக்கிறார்கள். தொழில்நுட்ப ஊழியர்கள் அவங்களுக்கு இந்த நிலைமையா? டீ விற்கிறது, இட்லி விற்கிறது, இன்னும் பல்வேறு விஷயங்கள். அப்ப இதை துடைக்கும் விதமாக, அவர்களுடைய கவலையை போக்கும் விதமாக, உண்மையிலேயே நம்ம நாடு நல்ல விதமாக முன்னேற வேண்டும் என்றால், நல்ல திறமையுள்ள அந்த மக்களை மேம்படுத்தும் விதமாக, அவர்களை சிந்திக்க தூண்டும் விதமாக, அவருடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக முன்னேற்றக்கூடிய அதை சார்ந்த விஷயங்களை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதை தாண்டி இது போன்று உழைத்த மக்களை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலை என்பது நீடிக்கும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.